அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் திப்ரமஹாதேவிலேருந்து பி வித்யா பேசுகிறேன். நான் இல்லம் தேடி கல்வி நடத்திட்டுருக்கேன். இப்போ என்னென்னா வந்து ஆன்லைன் கல்வி ரேடியோ வந்து நான் என்னோடய ஆன்லைன் கல்வி ரேடியோன்ற ஒரு இதே வந்து நான் என்னோடய குரூப்பில் தான் நான் பார்த்தேன். என்னோடய குரூப்பில் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இது பரவாயில்லையே, இது நல்ல முயற்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய குழந்தைகளையும் நான் கலந்துக்க வைக்கணுங்கிறதுக்காக நானும் ஒரு முயற்சி எடுத்தேன். இதில் வந்து மெயினாக நான் என்ன சொல்ல வேணும்னா, சார் வந்து கார்த்திக் ராஜா சார் இருக்காருங்களா, அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்னன்னா இல்லம் தேடி கல்வி வாலண்டியருக்குனே தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அதில் நீங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லைங்களா, அது கண்டிப்பாக நான் ரொம்ப நன்றியை ரொம்ப நான் அவருக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி இந்த இதை நான் பார்க்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அக்கா அப்படிங்களா, நாங்களும் கலந்துக்கிறோம் சொல்லிட்டு ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு சிலர் வந்து நான் நினச்சேன் நல்லா படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா படிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களாம் சூஸ் பண்ணேன் நான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தாங்க. ஒரு சில குழந்தைங்க நான் வந்து கொஞ்சம் அந்த பையன் வந்து ஆக்சுவலி என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் சொல்லியே வராது இல்லைங்களா, அதனால நான் வேண்டான்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணேன் ஒரு சார. ஆனால் அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வந்து இல்லைக்கா நானும் பண்ணுறேன், நானும் என்னாலையும் முடியுமோ உன்னால நல்லா தமிழ் வருமானதுக்கு, இல்லைக்கா எனக்கு நான் பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன் என்னாலையும் முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமாக அந்த பையனை வந்து ட்ரை பண்ணான். ட்ரை பண்ணி நானும் கற்றுக்கிறேன்க்கா நானும் செய்கிறேங்கன்னு சொல்லி சொன்னான். பரவாயில்லப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி அந்த பையனை பண்ணேன். ரொம்ப ஆர்வமாக அந்த பையனை முயற்சி எடுத்து நல்லா படித்தான், நல்லா படித்து இதை பண்ணான். மெயினாக வந்து இதில் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்களும் எஃப்எம் ரேடியோவில் பேச போகிறோம், எஃப்எம் ரேடியோவில் எங்கள் வாய்ஸும் கேட்க போகுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாமே செஞ்சு முடித்தோடனையும் நான் இதில் வந்து நானே ஒரு ஆச்சரிய நானே வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு தருணம் இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தில் இந்த டைமில் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா இன்றைக்கி காலையில் எப்பவும் போல வழக்கம் போல நான் என் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பிச்சு அனுப்புறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் எஃப்எம் கேட்போம், ஒரு ஹாஃப் அன் அவர் எஃப்எம் கேட்குற ஒரு ஹேபிட் எங்களுக்கு இருக்குது. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கும்போது என்னென்னா இதில் வந்து இப்போ சொன்னாங்க, அந்த எஃப்எம்ல சொன்னாங்க வந்து இன்னைக்கு ஜனவரி 30 வந்து தியாகிகள் தினம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்னோடனே என் குழந்தையும் அதில் பங்கெடுத்தாங்க. என்னோட குழந்தையும் நான் கலந்துக்கு வச்சேன். என் குழந்தை பேர் ஸ்ரீமகி, அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அம்மா ஜனவரி 30 ஞாபகம் இருக்கா, நம்ம படித்தோமே எஃப்எம் ரேடியோவில் படித்த மூலமா எஃப்எம் ரேடியோவாக தியாகிகள் தினம்னு. ஆமாம் பாப்பா தியாகிகள் தினம்ல, ஆ கரெக்ட் வெரி குட்னு சொல்லி சொன்னேன். இல்லைம்மா இன்னொரு டேவும் இருக்குமா, நம்ம இன்னொன்றும் படித்தோம், உலக தொழுநோய் ஒழிப்பு தினமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்க குழுவும் சரி நீங்களும் சரி நீங்க கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிட்டீங்க இந்த முயற்சி இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஏன் அப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, என் குழந்தை வந்து நம்ம என்னோட குழந்தைங்களை நான் வந்து படிக்க வைக்கும்போது வாசிக்க வச்சேன் இல்லைங்களா, அந்த வாசிக்க வைக்கும்போது அவங்களுக்கு 50% வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரீடிங் வந்து அவங்களுக்கு வந்து மைண்ட்ல ஏறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தியாகிகள் வந்து நம்ம இந்தியாவுக்காக போராடின வீரர்கள் பிளஸ் எல்லா டைட்டிலும் நீங்க கொடுத்த அந்த 5 தலைப்புமே அவங்க படிச்சாங்க இல்லைங்களா, அது எல்லாமே நிறைய அவங்க படிக்கும் போது 50% மனசுல ஏறிடுச்சு. பிளஸ் அவங்க வந்து இது அதே விஷயத்த திரும்ப ஒரு இடத்துல டிவிலையோ எஃப்எம்லயோ யாரோ சொல்லியோ கேட்கும் போது அவங்களுக்கு இன்னும் 50% அவங்களுக்கு ஞாபகம் வருது பாத்தீங்களா. அந்த இடத்துலயே நம்ம ஜெயிச்சிட்டோம் தான் சார் அட்டோம், கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் கண்டிப்பா இந்த விஷயத்த நான் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி முயற்சிகளை வந்து நீங்க கண்டிப்பா இன்னும் நீங்க அது இன்னும் நிறைய இந்த மாதிரி முயற்சிகள் நீங்க எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த தினத்துல நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன், நீங்க நிறையவே எடுங்க சார். பரவாயில்ல, எனக்கு நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல இந்த மாதிரி படிக்க வைக்கிறோம், இந்த மாதிரி நம்ம எஃப்எம்ல தான் நம்ம குழந்தைங்களை குரல் கேட்க போகுதுன்னு தான் நான் நினைச்சேன். பட் இது மூலியமா நம்ம குழந்தைங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஞாபகம் நம்ம கூட ஒரு சில டைம்ல வந்து வருஷங்கள் இந்த மாசங்கள் இதெல்லாம் வந்து ஞாபகத்துல இருக்காது, மறந்துருவோம் சம்டைம். ஆனா நம்ம வந்து அந்த குழந்தைங்க பாருங்க அந்த படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எவ்வளவு ஆர்வமா படிச்சாங்க, எஃப்எம்ல கேட்க போகுது அப்படின்றதுனால ஆர்வமா படிச்சதுனால அவங்களுக்கு 50% பிளஸ் வந்து இந்த மாதிரி அவங்க கேட்கும் போது நம்ம படிச்சிருக்கமே நம்ம சொல்லியிருக்கமே நாமளும் எஃப்எம்ல சொன்னமே இந்த மாசம் இந்த டேட்டு இந்த இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, நம்ம சொன்னமே அப்படின்றதுக்காக ஞாபகம் வருது இல்லைங்களா, அது கண்டிப்பா நம்ம வந்து இது கண்டிப்பா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப் வெரி குட் சார், பரவாயில்லைங்க சார், நல்லா முயற்சிங்க சார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க சார். ரொம்ப நான் வந்து கண்டிப்பா சந்தோஷமா நான் தெரிவிக்கிறேன் சார், மனசார சொல்றேன், நான் வீடியோக்காக நான் சொல்லலை, நான் மனசார சொல்றேன் சார், இதை வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாங்க சார் சொல்றேன். இந்த மாதிரி முயற்சிகளை கண்டிப்பா நீங்க மேற்கொண்டு நீங்க அதை வந்து இதே மாதிரி பண்ணுங்க சார், ரொம்ப
ஆக்சுவலாக நான் என்னால் வீடியோ நீங்கள் சொன்னோன்னே நான் வீடியோ போட்டிருப்பேன் சார். என்னென்னா வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், வீட்டில் கொஞ்சம் விசேஷனால கொஞ்சம் நான் பிஸி இல்லாதனால நான் கொஞ்சம் பிஸியில் நான் வந்து என்னால் வீடியோ போட முடியல, அதனால தான் சார் நான் இப்போ போடுறேன். மெயினாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன், நீங்கள் வந்து நீங்கள் கேட்டோடனே டக்கு டக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சோம் இல்லைங்களா, இதில் செஞ்சதில் மெயினாக என்னோட வீட்டுக்காரோட பங்கு நான் இருக்குதான் சார் நான் கண்டிப்பாக நான் என்னோட நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து அந்த வீடியோவை எல்லாம் நான் எடுக்க வச்சுட்டேன், குழந்தைங்களை வந்து 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு எல்லாத்தையும் இப்போ ஆடியோ போட வச்சு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் என்னால் அதை வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து அதை வந்து எம்பியை மாற்றி அதை வந்து பிடிஎஃப்பாக மாற்றி என்னால் அனுப்புறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்ல விட எனக்கு சரியாக என்னோட ஃபோனில் அந்த வசதி இல்லைங்களா, இல்லை அதனால அப்புறம் என் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் அவரை அவர்கிட்ட நான் சொல்லி இதெல்லாம் அவரு எனக்காக 11 மணி வரைக்கும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பிடிஎஃப்பாக மாற்றி நீங்கள் கேட்ட மாதிரி இதை அனுப்பிச்சு இதெல்லாம் முழுக்க முழுக்க அவரோட முயற்சி இருக்குங்க சார். கண்டிப்பாக அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாருங்க சார், டெஃபினட்டாக அவர் என்ன அவரோட சப்போர்ட்லாம் நான் இந்தளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாதுங்க சார். ப்ளஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, என்னோட ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா பரவாயில்ல நானும் எஃப்எம்ல பேசிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப 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 நன்றி தெரிவித்துக் கொடுங்க சார். தேங்க்யூங்க சார், தேங்க்யூ, நன்றிங்க சார்.